வணக்கம் பிள்ளைகள். ஏஎல் பயாலஜி தமிழ் யூனிட் 5 அனிமல் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன், விலங்கு அமைப்பும் தொழிலும். அதுல புது செக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்ப இன்னைக்கு வீடியோட டாபிக் விலங்குகளில் சுற்றோட்ட தொகுதி, டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம் இன் அனிமல்ஸ். அப்ப முதல்ல இந்த சுற்றோட்ட தொகுதி அப்படின்றது என்ன, சுற்றோட்ட தொகுதியின் தேவை என்னன்றதை பார்ப்போம். ரைட், அங்கிகளுக்கு சுற்றோட்ட தொகுதி தேவையா தேவையில்லையா? தேவைனா தாவரங்களுக்கும் கொண்டு செல்லலுக்கான ஒரு தொகுதி தேவை. தாவரங்கள்ல கொண்டு செல்லல் எவ்வாறு நடைபெறுதுன்ட்டு யூனிட் 4 பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி இங்க நாங்க கதைக்க போறது விலங்குகளில் சுற்றோட்ட தொகுதி. அப்ப விலங்குகள்ல சுற்றோட்ட தொகுதி ஏன் தேவைன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன் விலங்குகள்ல சுற்றோட தொகுதி தேவை? ரெண்டு ரீசனுக்காக சுற்றோட தொகுதி தேவைப்படுது. முதலாவது ரீசன், அங்கிண்ட உடல்ல பதார்த்தங்களை கொண்டு செல்ல, ரைட், அங்கிகளின் உடல்ல பதார்த்தங்களை கொண்டு செல்வதற்கு ஒரு சுற்றோட தொகுதி தேவை. ரெண்டாவது, அப்ப உடலினுள் பதார்த்தங்களை கொண்டு செல்வதற்காகவும், ரெண்டாவது வெளிச்சூழலோட பதார்த்த பரிமாற்றத்தை ஏற்படுத்த. சரி, சொல்றது விளங்குதா? அங்கிகளின் உடலினுள் பதார்த்தங்களை கொண்டு செல்ல சுற்றோட தொகுதி தேவை. வெளிச்சூழலுடன், வெளிச்சூழலுடன் கவனமா இருக்கணும், வெளிச்சூழலுடன் அங்கி வாழ்ற சூழலுக்கும் புறச்சூழலுக்கு விளங்குதா, பதார்த்தங்களை பரிமாற்றிக்கொள்வதற்காக சுற்றோட தொகுதி தேவை. அப்போ ஒரு அங்கிக்கு சுற்றோட தொகுதி தேவையா? எஸ் தேவை. ஏன் தேவை? ரெண்டு ரீசனுக்காக தேவை, அங்கிகளின் உடலினுள் பதார்த்தங்களை கொண்டு செல்வதற்கும், அடுத்தது வெளிச்சூழலுடன் பதார்த்த பரிமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காகவும் சுற்றோட தொகுதி தேவைப்படுது. சொல்ற விலங்கு தானே. அடுத்தது, அப்ப இந்த சுற்றோட தொகுதி, சுற்றோட தொகுதி கூர்ப்பு எப்படி நடந்துச்சுன்னு பார்ப்போம். அப்ப ஒவ்வொரு தொகுதியும் பார்க்கும் போது, சரியா, எளிமையான விலங்குகள்ல இருந்து கூர்ப்பு நடக்க 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 அங்கிகள் சிக்கலானதாக மாறிக்கொண்டு வரும். அப்ப எளிமையான விலங்குகள்ல சுற்றோட தொகுதி எவ்வாறு இருந்துச்சு, இப்ப சிக்கலான விலங்குகள்ல சுற்றோட தொகுதி எவ்வாறு இருக்குன்றத பார்ப்போம். இது ஒவ்வொரு செக்ஷன்லயும் பார்ப்போம். நாங்க அடுத்து வாயு பரிமாற்றம் பார்க்கும் போதும் பார்ப்போம், சரியா, அடுத்து கழித்தல் தொகுதி பார்க்கும் போதும் பார்ப்போம், நரம்பு தொகுதி இனப்பெருக்கதோ எல்லாரும் பார்ப்போம் நாங்க. அப்ப இந்த சுற்றோட தொகுதியின் கூர்ப்பு பார்ப்போம் எப்படி நடக்குதுன்ட்டு. அப்ப மிக எளிமையான விலங்குகள் யாரு? மிக எளிமையான விலங்குகள் இந்த நிடாரியா, சரியா, எளிமையான விலங்குகள் வந்து நிடாரியா. இந்த எளிமையான விலங்குகள்ல, எளிமையான விலங்குகள், இந்த எளிமையான விலங்குகள் உடல்ல உள்ள பெரும்பாலான கலங்கள் அல்லது சகல கலங்களும் சூழலோட நேரடி தொடர்புல இருந்துச்சான். ஆமா தானேனா, இடாரியான்றது ரெண்டு மூல உயிர் படைகள், ரெண்டு மூல உயிர் படை, புறத்தோற்படையும் அகத்தோற்படை. பாப்பம், அப்ப நிடாரியா ஒண்ணு நான் வரைய ட்ரை பண்றேன். அப்ப இது ஒரு கடல் அணிமணி, சரியா, கடல் அணிமணி. இப்ப கடல் அணிமணியில இது புறத்தோற்படை, ஏன்னா இது புறத்தோற்படை. அப்ப இதுல உள்ள கலங்கள், இது புறத்தோற்படை. அப்ப இங்கேயும் புறத்தோற்படை இருக்கு, புறத்தோற்படை இருக்கும், புறத்தோற்படை. இது என்னது? அகத்தோற்படை. இது அகத்தோற்படை. இப்ப கட் பண்ணியும் காட்டுறாங்கன்னு நோக்குமே, உதரக்கலன் குழி தானே இதை நான் வரைகிறது, உதரக்கலன் குழி. அப்ப இந்த ஸ்பேஸ் என்னது? இந்த ஸ்பேஸ் என்னது? அப்ப நான் பரிச கொம்பும் வரைகிறேன், பரிச கொம்பும் வரைவோம். அப்ப இதுல ஆக வெளியில் இருக்கிறது புறத்தோற்படை, உள்ளுக்கு இருக்கிறது அகத்தோற்படை. அப்ப இந்த ஸ்பேஸ்ல இருக்கிறது என்னவா இருக்கும்? இடைப்பசை. அந்த ஸ்பேஸ்ல இருக்கிறது என்னவா இருக்கும்? இடைப்பசையா இருக்கும். அப்ப இந்த அங்கில பாருங்க, இந்த புறத்தோற்படையில் உள்ள கலங்கள் எல்லாம் வெளிச்சூழலோட தொடர்புல இருக்கு தானே, வெளிச்சூழலுடன் தொடர்புல இருக்கும். அதே மாதிரி இந்த அகத்தோற்படையில் உள்ள கலங்கள், இங்கன உள்ள கலங்கள் அதுவும் வெளிச்சூழலோட நேரடி தொடர்புல இருக்கும். எப்படின்னு சொல்லுங்க பாப்போம். இது உள்ளுக்கு நீர் போகும் தானே, நீர் போகும் தானே, சோ நீரோட தொடர்புல இருக்கு, நீரோட தொடர்புல இருக்கு. சோ கலங்கள் எல்லாம் வெளிச்சூழலோட நேரடி தொடர்புல இருக்கிறதால இந்த நிடாரியா போன்ற எளிய விலங்குகள்ல, நிடாரியா போன்ற எளிய விலங்குகள்ல சுற்றோட தொகுதி தேவையில்லை. அப்ப சுற்றோட தொகுதி இல்லை, சுற்றோட்ட தொகுதி தொகுதி தேவைப்படலை. ஏன் தேவைப்படலைன்றதை நீங்க விளங்கிக்கணும்.
ஏன்னா அங்கீண்ட உடலில் உள்ள பெரும்பாலான கலங்கள் அல்லது சகல கலங்கள் வெளிச்சூழலோட நேரடி தொடர்பில் இருக்கு. ஸோ கலங்களுக்கும் சூழலுக்கும் இடையிலான பதார்த்த பரிமாற்றம் பரவல் மூலம் நடந்துடும். அப்ப இங்கிருந்து CO2 பரிமாற்றப்படணும், அப்ப வெளிச்சூழல் இருந்து கலத்துக்கு O2 பரிமாற்றப்படணும். இதெல்லாம் எவ்வாறு இடம்பெறும் சொல்லுங்க பார்ப்போம். பரவல் மூலம் இடம்பெறும். இதெல்லாம் எவ்வாறு இடம்பெறும்? பரவல் மூலம் இடம்பெறும். இவ்வாறு இடம்பெறுகின்ற பதார்த்த பரிமாற்றம் இவ்வாறான அங்கிகள்ல போதுமானதாக இருந்துச்சு. சரியா, பரவல் மூலம் இடம்பெறுகின்ற பதார்த்த பரிமாற்றம் போதுமானதாக இருந்தது. சோ இந்த அங்கிகளுக்கு சுற்றோடு தொகுதி தேவைப்படல. யாருக்கு? எளிமையான விலங்குகளான இந்த நிடாரியாக்கு. சரியா, சோ இவ்வாறு உடல் மேற்பரப்பினூடாக இடம்பெறுகின்ற பதார்த்த பரிமாற்றம் இந்த அங்கிகளுக்கு போதுமானதாக இருந்தது. ரைட், இங்க பதார்த்தங்கள் அதிக தூரம் கொண்டு செல்லப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கல. ஏன்? எளிமையான விலங்கு, மனிதன் மாதிரி பதார்த்தங்கள் மூளைக்கும் கால்களுக்கும் கொண்டு செல்லப்பட வேண்டிய தேவையும் இருக்கல. மிக தூரம் தானே இதெல்லாம், இவங்கெல்லாம் எளிமையான விலங்கு தானே. சோ கொண்டு செல்லலுக்கான தூரம் குறைவா இருந்துச்சு. இந்த பதார்த்தங்கள் எல்லாம் பரவல் மூலம் கொண்டு செல்லப்படக்கூடியதாக இருந்தது. கதை விலங்குதா? ரைட், ஓகே. அடுத்து என்ன நடக்குது பிள்ளைகள்? அடுத்து என்ன நடக்குது? கூர்ப்பு நடக்க 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 அங்கிகளோட பருமன் அதிகரிக்குது. சரியா, அங்கிகளோட சிக்கல் தன்மை அதிகரிக்குது. அங்கிகளோட பருமனும் சிக்கல் தன்மையும் அதிகரிக்கிறதால கொண்டு செல்லப்பட வேண்டிய பதார்த்தத்தின் அளவு அதிகரிச்சுச்சு, கொண்டு செல்லப்பட வேண்டிய தூரம் அதிகரிச்சுச்சு. ரைட், அடுத்து அங்கிகளோட பருமன் சிக்கல் தன்மை அதிகரிக்குது. பருமன்னா சைஸ்ல பெருக்குது. அங்கிகளோட சிக்கல் தன்மை அதிகரிக்குதுன்னா எளிமையான விலங்குகள்ல இருந்து அடுத்தடுத்த அங்கிகள் சிக்கல் தன்மை அடையுது. ஏன்னா உடல் அங்கங்கள் எல்லாம் தோன்ற ஸ்டார்ட் ஆகுது. ரைட், இப்படி சிக்கல் தன்மை அதிகரிக்குது. இவ்வாறு அங்கிகளோட பருமனும் சிக்கல் தன்மையும் அதிகரிக்க ஆரம்பிச்சதோட பிரச்சனை ஒண்ணு வருது. என்ன பிரச்சனை? இந்த பரிமாற்றப்பட வேண்டிய பதார்த்தங்கள் இருக்குதானே, வெளிச்சூழலுடனும் அங்கீண்ட உடலுக்கும் பரிமாற்றப்பட வேண்டிய பதார்த்தங்களின் அளவு அதிகரிக்குது. பரிமாற்றப்பட வேண்டிய பதார்த்தங்களின் அளவு அதிகரிக்குது. அளவு மட்டும் அதிகரிக்கல. ரைட், அடுத்தது இந்த பதார்த்தங்கள் கொண்டு செல்லப்பட வேண்டிய தூரம் அதிகரிக்குது. சோ உடற்கலங்களுக்கும் வெளிச்சூழலுக்கும் இடையில நடைபெறுகின்ற பதார்த்த பரிமாற்றம் போதல. கதை விளங்குதா உங்களுக்கு? அங்கிகளோட பருமன் சிக்கல் தன்மை அதிகரிக்குது, இதனால பதார்த்த பரிமாற்றம், ஏன்னா பரிமாற்றப்பட வேண்டிய பதார்த்தமும் அதிகரிக்குது. இந்த பதார்த்தம் கொண்டு செல்லப்பட வேண்டிய தூரமும் அதிகரிக்குது. அங்கிகளோட பருமன் அதிகரிச்சதால உடலில் உள்ள பெரும்பாலான கலங்கள் வெளிச்சூழலோட நேரடி தொடர்பில் இல்லை. அங்கிகளோட உடல்ல உள்ள பெரும்பாலான கலங்கள் வெளிச்சூழலோட நேரடி தொடர்பில் இல்லை. சோ பரவல் மூலம் இடம்பெறுகின்ற பதார்த்த பரிமாற்றம் போதுமானதாக இருக்கவில்லை. சோ பதார்த்தங்களை கொண்டு செல்றதுக்காகவே சுற்றோட தொகுதி அப்படின்ட்டு ஒன்னும் அங்கிகள்ல கூர்படையுது. அதை விலங்குதான் ஏன் சுற்றோட தொகுதி கூர்படைஞ்சுட்டு? அங்கிகள்ல பருமன் சிக்கல் தன்மை அதிகரிச்சிச்சு. சிக்கல் தன்மை அதிகரிச்சதால பரிமாற்றப்பட வேண்டிய பதார்த்தமும் அதிகரிக்குது. அங்கிகளோட உடல்ல உள்ள பெரும்பாலான கலங்கள் வெளிச்சூழலோட நேரடி தொடர்பில் இல்லை. பருமன் சிக்கல் தன்மை அதிகரிச்சதால கொண்டு செல்லப்பட வேண்டிய பதார்த்தத்தின் அளவும் கொண்டு செல்லப்பட வேண்டிய தூரமும் அதிகரிக்குது. இதனால கொண்டு செல்லலுக்காக விசேடித்த தொகுதி ஒன்று தேவைப்படுது. சோ அங்கிகள்ல சுற்றோட தொகுதி குறிப்படையுது. சரியா, ரைட். அடுத்து அப்ப நிடாரியால சுற்றோட தொகுதி இல்லை. பிளட்டில் மின்திஸ்ல அங்கேயும் சுற்றோட தொகுதி இல்ல. நெமட்டோடா சுற்றோட தொகுதி இல்ல. அப்ப முதல்ல சுற்றோட தொகுதி கூர்ப்படைஞ்சது எந்த விலங்கு கணம் அப்படின்னு கேட்டால், ஞாபகம் வச்சுக்கணும், என்எல்இடா. என்எல்இடால
அப்ப சுற்றோட தொகுதி முதல் முதலில் கூர்படைந்த விலங்கு கணத்தை பெயரிடுக, ஆன்சர் எனலிடா. அப்ப எனலிடால உள்ள குருதி சுற்றோட தொகுதி வகை என்ன அப்படின்னு கேட்டால், மூடிய குருதி சுற்றோட தொகுதி. மூடிய, நாங்க பிற படிப்போம் மூடிய குருதி சுற்றோட தொகுதினா என்னன்ட்டு. மூடிய ஒற்றை குருதி சுற்றோட்டம், ஒற்றை குருதி குருதி சுற்றோட்டம், ரைட். அப்ப முதல் முதல்ல சுற்றோட தொகுதி இந்த குறிப்பு நடந்தது என்னலிதால ஞாபகிக்க வேண்டியது. சரி, அடுத்த கதைக்கு போவோம். அடுத்த டாபிக் என்னன்னா, உடலினுள் கொண்டு செல்லப்படும் பதார்த்தங்கள், விலங்கு உடல்ல கொண்டு செல்லப்படும் பதார்த்தங்கள். அப்ப எழுதுறேன், உடலினுள் கொண்டு செல்லப்படும் பதார்த்தங்கள். சரியா, உடலினுள் கொண்டு செல்லப்படும் பதார்த்தங்கள் என்னென்ன கொண்டு செல்லப்படும் என்றது கேட்டு, என்னென்ன கொண்டு செல்லப்படும் அப்படின்னா, முதலாவது சுவாச வாயுக்கள். சுவாச வாயுக்கள், சுவாச வாயுக்கள்னு பேசும்போது என்னது, ஆக்சிஜனும் கார்பன் டைஆக்சைடும். சரியா, ஆக்சிஜனும் கார்பன் டைஆக்சைடும், ரைட். அப்ப இது கொண்டு செல்லப்படும். அடுத்தது போஷணை பதார்த்தங்கள், இரண்டாவது போஷணை பதார்த்தங்கள். போஷணை பதார்த்தங்கள் கொண்டு செல்லப்படும் மூன்றாவது. அப்ப இந்த போஷணை பதார்த்தங்களுக்கு, இந்த போஷணை பதார்த்தங்களுக்கு என்னென்ன வரும், குளுக்கோஸ் வரும், சரியா, அமினோ அமிலங்கள் வரும், கொழுப்பமிலங்கள் வரும். கொழுப்பு கொண்டு செல்லப்பட இயலாதே, கொழுப்பு கொண்டு செல்லப்பட இயலாத சமீபாடு அடையணுமே. கொழுப்பமிலங்கள் கொண்டு செல்லப்படும், விட்டமின்கள் கொண்டு செல்லப்படும். அப்ப போஷணை பதார்த்தம்னு கேட்டா குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள், கொழுப்பமிலம், விட்டமின்கள் கொண்டு செல்லப்படும். மூன்றாவது அணுசேப கழிவு விளைவுகள், மூன்றாவது அணுசேப கழிவு விளைவுகள். கழிவு விளைவுகள் என்ன, அணுசேப கழிவு விளைவுகள், அங்கிகள் உருவாக்கப்படுற அணுசேப கழிவு விளைபொருள் யூரியா. சரியா, ரெண்டாவது யூரிக் அசிட், வேற அமோனியா. இது மூன்றும் அங்கிகள் உடல்ல உருவாக்கப்படுகின்ற அணுசேப கழிவு விளைவுகள். சரியா, ரைட். நான்காவது ஓமோன்கள் கொண்டு செல்லப்படும், ஹார்மோன்கள் கொண்டு செல்லப்படும். அடுத்தது பிற பொருள் எதிரிகள் கொண்டு செல்லப்படும். ஐந்தாவது பிற பொருள் எதிரிகள் கொண்டு செல்லப்படும், ரைட். ஓ, எம்சிக்கு கேள்வி ஒன்று வரலாம், ஏன்னா உடலினுள் கொண்டு செல்லப்படும் பதார்த்தங்களாக அமைவன, அல்லது ஸ்ட்ரக்சர் கேள்வி கேட்கலாம், உடலினுள் கொண்டு செல்லப்படுகின்ற பதார்த்தங்கள் ஐந்து தருக கேட்டால், சுவாச வாயுக்கள் ஓட்டு சிஓட்டு, போஷணை பதார்த்தங்கள் குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள், குளுப்பமிலம், விட்டமின்கள், அணுசேப கழிவு விளைபொருட்கள் யூரியா, யூரிக் ஆசிட், அமோனியா, ஹார்மோன்கள், பிற பொருள் எதிரிகள், ஆன்டிபாடிஸ், ஆன்டிபாடிஸ். அப்ப பேசிக் கதை முடிஞ்சு, பேசிக் கதை முடிஞ்சு அடுத்து பெரிய டாபிக் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம், என்னது, விலங்கு ராஜ்யத்தில் சுற்றோட்ட தொகுதி. அடுத்த டாபிக் விலங்கு ராஜ்யத்தில் சுற்றோட்ட தொகுதி, ரைட். அப்ப விலங்கு ராஜ்யத்துல சுற்றோட தொகுதி மூன்று அடிப்படையான கூறுகளை கொண்டிருக்கும். அப்ப ஒரு சுற்றோட தொகுதினு எடுத்தா இந்த மூன்றும் கண்டிப்பா இருக்கும். சரியா, இந்த மூன்றும் கண்டிப்பா இருக்கும், ரைட். பெரும்பாலும் இருக்கும் அப்படி ஞாபகங்களே, பெரும்பாலும் இருக்கும் ஞாபகங்களே. தசை நாளான ஒரு பம்பும் கருவி, தசை நாளான ஒரு பம்பும் கருவி, பம்ப் ஒண்ணு தேவை, அந்த பம்ப் தான் இதயம், இந்த பம்ப் தான் இதயம். சரியா, ஓ. ரெண்டாவது ஒன்றிணைக்கப்பட்ட கலன்கள், ஒன்றிணைக்கப்பட்ட கலன்கள்னா இதுல என்ன வரும், நாடி வரும், வேற நாளம், நாடி நாளம். அடுத்தது மயிர்த்துளை குழாய்கள், மயிர்த்துளை குழாய்கள், மயிர்த்துளை குழாய்கள்.
சரியா? அப்ப இந்த மயிற்துளை குழாய்கள் எல்லா அங்கிகளையும் இந்த மயிற்துளை குழாய்கள் இல்லை. சரியா? ஏன் எல்லா அங்கிகளையும் இல்லைன்னா நாங்க பார்ப்போம். திறந்த குருதி சுற்றோட்டம் உள்ள அங்கிகள்ல மயிற்துளை குழாய்கள் இல்லை. யாருல? திறந்த குருதி சுற்றோட்டம் உள்ள அங்கிகள் இல்லை. திறந்த குருதி சுற்றோட்டம் உள்ள அங்கிகள்ல மயிற்துளை குழாய்கள் இல்லை. மயிற்துளை குழாய்கள் இல்லை. சுற்றோட்ட திரவம், சுற்றோட திரவம். அப்ப சுற்றோட திரவம் ரெண்டு நான் எழுதி வச்சிருக்கேன். ஒண்ணு குருதி, இன்னொன்னு குருதி, இன்னொன்னு நீர், பிளட், இன்னொன்னு ஹீமோலிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இந்த குருதிக்கும் குருதி நிர்ணயத்துக்கும் இடையில வித்தியாசம் அப்படின்னா, இந்த மூடிய சுற்றோட்டம் உள்ள அங்கிகள்ல சுற்றோட திரவம் வந்து குருதியா இருக்கும். மூடிய சுற்றோட்டம், மூடிய சுற்றோட்டம் அப்படின்ட்டுலாம் என்னன்ட்டு நாங்க பார்ப்போம். நீங்க நோட் பண்ணி வைங்க. மூடிய சுற்றோட்டம் உள்ள அங்கிகள்ல சுற்றோட்ட பாய்பொருள் அல்லது சுற்றோட்ட திரவம் குருதியா இருக்கும். திறந்த சுற்றோட்டம் உள்ள விலங்குகள்ல தான் சுற்றோட பாய்பொருள் வந்து குருதி நிர்ணயா இருக்கும். சரியா? திறந்த சுற்றோட்டம் உள்ள விலங்குகள். கவனிங்க கொஞ்சம். என்னன்னா எங்க உடல்ல, எங்க உடல்ல குருதி தனியா போகுது, நிணநீர் தனியா போகுது. அப்ப கொண்டு செல்லல் திரவம் தான் அது ரெண்டும். கொண்டு செல்லல் திரவம் தான் குருதியும் நிணநீர். சரியா? அப்ப குருதி தனியா குருதி கலன்கள் உள்ளுக்கு போய்கிட்டு இருக்கு, நிணநீர் தனியா நிணநீர் கலன் உள்ளுக்கு போய்கிட்டு இருக்கு. சரியா? சோ அவ்வாறான விலங்குகள்ல தான் குருதி இருக்கும் கொண்டு செல்லல் திரவமாக. இந்த திறந்த குருதி சுற்றோட்டம் உள்ள விலங்குகள்ல குருதியும் நிணநீரும் ஒன்னோடொன்னும் மிக்ஸ் ஆகிதான் போகும். அதனாலதான் அதுக்கு பேர் என்னது? குருதி நிணநீர். ஆனாங்க பிரிச்சு எடுக்கலாது. எங்க உடல்ல குருதியும் நிணநீரும் தனித்தனியா போற மாதிரி திறந்த சுற்றோட்டம் உள்ள விலங்குகள்ல குருதியும் நிணநீரும் தனித்தனியா போகுதா? இல்ல, ஒன்னாதான் போகுது. அதனாலதான் அதுக்கு பேர் குருதி நிணநீர். ரைட்? அப்ப விலங்கு ராஜ்யத்தில் சுற்றோட தொகுதியில மூன்று முக்கியமான அடிப்படை கூறுகள் இருக்கு. தசை செறிந்த ஒரு பம்பும் கருவி இதயம், ஒன்றிணைக்கப்பட்ட கலன்கள், நாடினாலும் குருதி மைத்திலை குழாய்கள், சுற்றோட திரவம், குருதி, குருதி நிணநீர். இங்கேயும் ஒரு கதை ஒன்று இருக்கு, நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சில அங்கிகள்ல இதயமற்ற மூடிய குருதி சுற்றோட்ட தொகுதி இருக்குன்ட்டு நீங்க யூனிட் த்ரீல படிச்சிருப்பீங்க. ஏன்னா யாருக்கு இல்ல இதயம்? எக்கனடமேட்டாக்கு இல்ல. ஞாபகம் இருக்கா? இதயமற்ற மூடிய குருதி சுற்றோட தொகுதி. அப்ப விலங்கு ராஜ்யத்துல சுற்றோட தொகுதின்னா மூன்று அடிப்படையான கூறுகள்ல இந்த இதயம் என்பது ஒரு முக்கிய பகுதியாக கருதப்படுவதில்லை. இது ரெண்டும் இருக்கலாம். பாருங்க, சில அங்கிகள் இதயமற்ற விலங்குகளும் இருக்கே. ஏன்னா ஸ்ட்ரக்சர்ல கேள்வி கேட்டா விலங்கு ராஜ்யத்தின் சுற்றோட தொகுதியின் அடிப்படை மூன்று கூறுகளை தருக, அதை எழுதுங்க நீங்க. சரியா? இது இது மூன்றும் எழுது. ரைட்? எம்சிக்யூ போது இதயம் என்பது சுற்றோட தொகுதியின் ஒரு அடிப்படை கூறு அல்ல, எல்லா அங்கிகளிலும் அடிப்படை கூறு அல்லன்னு சொன்னா உற்று சரிதானே? ஏன்னா எக்கனடமேட்டாக அதை யோசிச்சு வச்சுக்கோம். ரைட்? அடுத்த டாபிக் போவோம். விலங்கு ராஜ்யத்தில் பிரதான சுற்றோட்ட தொகுதிகள், விலங்கு ராஜ்யத்தின் பிரதான சுற்றோட தொகுதிகள். அப்ப ரெண்டு சுற்றோட தொகுதிகள் இருக்கு. ஒன்று திறந்த சுற்றோட தொகுதி, இன்னொன்னு மூடிய சுற்றோட தொகுதி. அவ்வளவுதான் கதை. விலங்கு ராஜ்யத்தில் உள்ள சுற்றோட தொகுதியின் இரண்டு பிரதான வகைகளை தருக. ஒன்னு திறந்த சுற்றோட தொகுதி, இன்னும் மூடிய சுற்றோட தொகுதி. அப்ப திறந்த சுற்றோட தொகுதின்றத பார்ப்போம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு. அப்ப இந்த திறந்த சுற்றோட தொகுதி உள்ள விலங்குகள்ல இந்த சுற்றோட்ட திரவம் அல்லது சுற்றோட்ட பாய்பொருள் என்னது? குருதி நிணநீர். குருதி நிணநீர். சரியா? குருதி நிணநீர். அப்ப இந்த திறந்த சுற்றோட தொகுதி யார் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டால், திறந்த சுற்றோட தொகுதியை கொண்டிருக்கும் விலங்கு கணங்களை பெயரிடுக அப்படின்னா, சகல ஆத்ரோபோடாக்கள், சகல ஆத்ரோபோடா. சரியா? சகல ஆத்ரோபோடாக்கள் திறந்த குருதி சுற்றோட்டம். சில மொலஸ்கா, சில மொலஸ்கா. சரியா? சில மொலஸ்காக்கள்ல குருதி சுற்றோட தொகுதி திறந்த குருதி சுற்றோட தொகுதியா இருக்கு. சரியா? ரைட். அப்ப ஆத்ரோபோடா ஒரு ஆள்ட குருதி சுற்றோட தொகுதியை நாங்க காட்டியிருக்கோம், ஒரு குறுக்கு வெட்டு முக தோற்றம். அப்ப ஆத்ரோபோடான்றது ஒரு பூச்சி இருக்கணுமே, ஒரு பூச்சி ஒன்று இருக்கணுமே. இந்த பூச்சியிட கிராஸ் செக்ஷன் அப்படி வெட்டி நாங்க பாக்குறோம். சரியா? அப்ப அங்க ஒரு இதயம் இருக்கு, குழாயுருவான இதயம், டிபியூல ஹார்ட் இருக்கும் ஆத்ரோபோடாக்கு. இதயம் இருக்கும். அப்ப இதயத்திலிருந்து குருதி பம்பப்படுது, இதயத்திலிருந்து குருதி பம்பப்படுது, குருதி பம்பப்படுது, சாரி குருதி நிணநீர். இதயத்திலிருந்து குருதி நிணநீர் பம்பப்படுது எதனூடாக? சுற்றோட்ட கலன்களின் ஊடாக.
இதிலிருந்து குருதி பம்பப்படுகிறது எதனூடாக, சுற்றோட்ட கலன்களினூடாக பம்பப்படுது. இங்கு பம்பப்படுகின்ற குருதி நிணநீர், பம்பப்படுகின்ற குருதி நிணநீர் எங்க போகும்னு சொல்லுங்க பாப்போம். குருதி குடாக்கு போகும், குருதி குடாக்கு போகும். சரியா, குருதி குடா அந்த அங்கின்ற உடல், அந்த திறந்த குருதி சுரட்டம் உள்ள அங்கி, அது அங்க உடல் அறை இருக்கு. அந்த உடல் அறைக்கு என்ன பேர், குருதிக்குழி. ஞாபகம், குருதிக்குழி யூனிட் 3 படிச்சிருப்பீங்க நீங்க. அப்ப உடற்குழி இல்லைங்க, உடலறை என்னவாக திரிபடைஞ்சிருக்குது, குருதிக்குழியாக. அப்ப இதயத்திலிருந்து பம்பப்படுகின்ற குருதி, குருதி நிணநீர் சுற்றோட்ட கலன்களின் ஊடாக அங்கங்களை சூழ உள்ள குருதி நிணநீரை கொண்ட குடாக்களுக்கு பம்பப்படுது. அப்ப இது அப்படியே குருதி குடா, இது அப்படியே குருதி குடா. உங்களுக்கு விளங்கிக்கணும், இது ஃபுல்லா அப்படியே குருதி குடா, இது ஃபுல்லா அப்படியே குருதி குடா. அப்ப அந்த குருதி குடால என்ன இருக்கு, குருதி நிணநீர் இருக்கு, குருதி நிணநீர் இருக்கு, குருதி நிணநீர் இருக்கு. எங்களுக்கு தெரியும் அங்கிகளின் உடல்ல கலங்கள் இருக்கும், இந்த கலங்களை சூழ்ந்து காணப்படுகின்ற பாய்க்கு என்ன பேர், கலங்களை சூழ காணப்படுகின்ற பாய்க்கு என்ன பேர், கலங்களை சூழ காணப்படுகின்ற பாய்க்கு என்ன பேர், சிற்றிடை வெளிக்குரிய பாய், சிற்றிடை வெளிக்குரிய, சிற்றிடை வெளிக்குரிய பாய். அப்ப இங்க இந்த இடத்துலதான் அங்கங்கள் இருக்கு. எந்த இடத்துல, குடாக்கள்ல அங்கங்கள் தோய்ந்த நிலையில இருக்கும். எதுல தோய்ந்த நிலையில இருக்கும்னு சொல்லுங்க பாப்போம், குருதி நிணநீர்ல தோய்ந்த நிலையிலேயே. குருதி நிணநீர் தானே இந்த இடத்துல எல்லாம் இருக்கு. ஒரு ரூம்னு யோசிங்களே, ஒரு ரூம், அந்த ரூம் ஃபுல்லா குருதி நிணநீர், குருதி நிணநீர். அந்த ரூம்ல வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாம் தான் அங்கங்கள்னு யோசிங்க. ஏன்னா அப்ப அந்த குருதி நிணநீர்ல அந்த பொருட்கள் எல்லாம் தோய்ந்த நிலையில இருக்கும். ஏன்னா அப்ப உடல், அந்த அங்கங்கள், அங்கங்கள் எல்லாமே குருதி நிணநீர்ல நனைஞ்சிருக்குமா, அப்படி யோசிங்க, நனைஞ்சுதான் இருக்கும். அப்ப நாங்க சொன்னோம் கலங்களை சூழ என்ன காணப்படுது, சிற்றிடை வெளிக்குரிய பாய் இருக்கு. கலங்களை சூழ சிற்றிடை வெளிக்குரிய பாய் இருக்கு. அப்ப இங்க இந்த சிற்றிடை வெளிக்குரிய பாய்க்கும் குருதி நிணநீருக்கும் இடையில எந்த வேறுபாடும் இல்லை, எந்த வேறுபாடும் இல்லை. விளங்குதாது, ஏன் இதயத்திலிருந்து பம்பப்படுகிற குருதி நிணநீர் இந்த அங்கங்களை சூழ உள்ள குருதி நிணநீரை கொண்ட குடாக்களுக்கும் வருது, குடாக்களுக்கு வருது. அந்த குடால தானே அங்கங்கள் தோய்ந்த நிலையில இருக்கு, அங்கங்கள்ல தான் இளையங்கள் இருக்கும், இளையங்களுக்கு கலங்கள் இருக்கும், கலங்களுக்கு இடையில காணப்படுற பாய் தான் சிற்றிடை வெளிக்குரிய பாய். அப்ப சிற்றிடை வெளிக்குரிய பாய்க்கும் குருதி நிணநீருக்கும் இடையில தெளிவான வேறுபாடு இல்லை, ரைட். அப்ப இதுல அங்கங்களும் இளையங்களும் நேரடியாக குருதி நிணநீரில் தோய்ந்த நிலையில் இருக்கும்னு சொல்லுவாங்க, தோய்ந்த நிலையில் இருக்கும். சோ அங்கங்களுக்கும் குருதி நிணநீருக்கும் இடையில பதார்த்த பரிமாற்றம், அங்கங்களுக்கும் குருதி நிணநீருக்கும் இடையில பதார்த்த பரிமாற்றம். அப்ப இது ஒரு அங்கம் நெடுங்களே, இது ஒரு அங்கம் நெடுங்களே, இதுக்கும் குருதி நிணநீருக்கும் இடையில பதார்த்த பரிமாற்றம் நேரடியாக இடம்பெறும், நேரடியாக. அப்ப அங்கங்களுக்கும் குருதி நிணநீருக்கும் இடையில பதார்த்த பரிமாற்றம் நேரடியாக இடம்பெறும், பதார்த்த பரிமாற்றம் நேரடியாக இடம்பெறும், ரைட். அவ்வாறு பதார்த்த பரிமாற்றம் நடந்து முடிந்த பிறகு திரும்ப ரிட்டர்ன் எப்படி வரும் பிளட் குருதி நிணநீர் இதயத்துக்கு அப்படின்னா, மீண்டும் எப்படி குருதி நிணநீர் வரப்போகுதுன்னு பார்ப்போம். இதயத்துக்கு, இதயத்துல சின்ன 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 ஓட்டைகள் இருக்கும் பிள்ளைகள், இதயத்துல சின்ன சின்ன ஓட்டைகள், போஸ், சரியா, துளைகள், துளைகள் இருக்கும். அந்த துளைகளுக்கு நாங்க பேர் சொல்லுவோம் வாயுருக்கள், சரியா. இதயத்தில் காணப்படுகின்ற துளைகளுக்கு என்ன பேர், வாயுருக்கள், வாயுருக்கள். அந்த வாயுருக்கள் வால்வ்ஸ் வச்சிருக்கும், வால்வுகளை கொண்டிருக்கும். அப்ப இதயம் சுருங்கணிச்சு சுற்றோட்ட கலன்களினூடாக குருதி நிணநீர் பம்பப்பட்டுச்சு, எங்க, குருதி குடாக்கு. திரும்ப இதயம் சுருங்கின இதயம் தளருது, இதயம் தளருது, இதயம் தளரும் போது அமுக்கம் இங்கே குறையும், அமுக்கம் அங்க குறையும். சோ பிளட் திரும்ப போகணும் இதயத்துக்கு, எதனூடாக போகும், வாயுருக்களினூடாக போகும். அதிகளவு அமுக்கம் ஒண்ணு இல்லைங்க. சோ போன குருதி நிணநீர் திரும்ப வரப்பாக்கும், போன குருதி நிணநீர் திரும்ப வரப்பாக்கும் இந்த வாயுருக்கள்ல வால்வுகள் இருக்கும், வாயுருக்கள்ல வால்வுகள் இருக்கும். அந்த வால்விட தொழில் என்ன, குருதி நிணநீர் திரும்பீல குடாக்கு வர்றத தடுக்கிறது, ரிட்டர்ன் வர்ற குருதி நிணநீரை தடுத்து இதயத்துக்கே அனுப்பும், ரைட். அப்ப திறந்த குருதி சுரட்டம் எங்க இருக்குன்னா, எங்க இருக்குன்னா, முள்ளந்தண்டு இலிகள்ல தான் இருக்கு. முள்ளந்தண்டு உளி எதுலையுமே திறந்த சுற்றோட்டம் இல்லை. முள்ளந்தண்டு இலினா யார்,
சகல ஆத்ரோபோடாக்கள் இருக்கிறது திறந்த சுற்றோட தொகுதி, சில மொலஸ்காக்கள் இருக்கிறது திறந்த சுற்றோட தொகுதி. அப்ப மொலஸ்காக்கள்ல திறந்த சுற்றோட தொகுதியும் உண்டு, மூடிய சுற்றோட தொகுதியும் உண்டு, ரைட். அப்ப சில மொலஸ்காக்கள்லையும் சகல ஆத்ரோபோடாக்கள்லையும் திறந்த சுற்றோட தொகுதி உண்டு. சரி, இவ்வளவு நேரம் பார்த்ததை குயிக்கா நாங்க வாசிச்சிருவோம். இப்ப விலங்குகளின் சுற்றோட தொகுதி, அப்ப ஃபர்ஸ்ட் டாபிக் அதுல சுற்றோட தொகுதியின் தேவை. விலங்குகளின் உடலினுள் பதார்த்தங்களை கொண்டு செல்வதற்கும், அப்ப முதலாவது கொண்டு செல்றதுக்கு வெளிச்சூழலோட பதார்த்த பரிமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கும் சுற்றோட தொகுதி தேவையாகுது. அப்ப சுற்றோட தொகுதியின் தேவை கேட்டா ரெண்டு, அப்ப பதார்த்தங்களை கொண்டு செல்லல், வெளிச்சூழலோட பதார்த்த பரிமாற்றம். எளிய விலங்குகள் நிடாரியா சொல்றாங்க பாருங்க, தட்டை புழுக்கள் பிளட்டில் மிந்திசம் சொல்றாங்க, பதார்த்த கொண்டு செல்லல் விநியோகத்தில் ஆகியவற்றுக்கு விசேடித தொகுதி அங்க இல்லை. ஏன்னா ரீசன் என்ன, பல அல்லது எல்லா கலங்களும் வெளிச்சூழலோடு நேரடியாக தொடர்பில் இருக்கு அல்லது தொடுகையில் இருக்கு. இவ்விலங்குகளில் உடல் மேற்பரப்பினூடான பதார்த்த பரிமாற்றம் நேரடியான பரவல் மூலம் இடம்பெற்றது. அப்ப எளிமையான விலங்குகளான நிடாரியா, தட்டை புழுக்கள், அதே மாதிரி நெமட்டோடா போன்றவற்றிலையும், நாங்கள் நிடாரியாவையும் பிளட்டில் மித்திய சொல்வோம், பதார்த்த பரிமாற்றம் பரவல் மூலம் நடைபெறுது. இப்பதார்த்த பரிமாற்றம் அவற்றினது தேவைகளுக்கு போதுமானதாக இருந்துச்சு, சரியா, ரைட். மேற்படி விலங்குகளின் உடலினுள் பதார்த்தங்கள் குறுகிய தூரத்துக்கு, ஷோர்ட் டிஸ்டன்ஸ், குறுகிய தூரத்துக்கு எவ்வாறு கொண்டு செல்லப்பட்டுச்சு, பரவல் மூலம் கொண்டு செல்லப்படக்கூடியதாக உள்ளது. அப்போ அங்கிகளில் பருமன் சிக்கல் தன்மை அதிகரிக்குது, பருமனும் சிக்கல் தன்மையும் அதிகரிக்குது. அதிகரிப்புடன் உடலின் உள்ளேயும் வெளியேயும் அசையும் பதார்த்தங்களின் அளவும் அதிகரிச்சிச்சு, பரிமாற்றப்பட வேண்டிய பதார்த்தங்களின் அளவும் அதிகரிக்குது. அத்துடன் உடலின் உள்ளே பதார்த்தங்கள் கொண்டு செல்லப்பட வேண்டிய தூரம் அதிகரிக்குது, சரியா. மேலும் அநேக கலங்கள் தமது வெளிச்சூழலுடன் நேரடியான தொடர்பையும் கொண்டிருப்பதில்லை. எனவே உடல் முழுவதும் பதார்த்தங்கள் விநியோகிக்கப்படுறதுக்கு பரவல் போதுமானதாக இருக்கவில்லை, சரியா. ஸோ அவ்வாறான விலங்குகளில் கலங்களுக்கும் அவற்றை உடனடியாக சூழ்ந்திருக்கின்ற இடங்களுக்கும் இடையே பதார்த்த பரிமாற்றத்தை ஏற்படுத்த சுற்றோட தொகுதி விருத்தி அடைஞ்சு விலங்குதுனே. இப்போ சிக்கலான விலங்குகளில் தான் அப்போ இந்த சுற்றோட தொகுதி விருத்தி அடையுது. உடலினூடாக கொண்டு செல்லப்படும் பதார்த்தங்கள் என்னென்ன, சுவாச வாயுக்கள், அதில் ஓ2 CO2, போஷண பதார்த்தம் குளுக்கோஸ், அமினோமிலம், கொழுப்பமிலம், விட்டமின்ஸ் எல்லாம், அனுசேப கழிவு, யூரியா, அமோனியா, என்ன இதெல்லாம். அப்போ இந்த யூரிக் ஆசிட், யூரிக் ஆசிட் கொஞ்சம் ஞாபகம் என்னன்னா, யூரிக் ஆசிட் வந்து குறைதின்ம நிலையில் உள்ளது, சரியா. அப்போ உடலினுள் கொண்டு செல்லப்படணும்னா குருதியோட தானே கொண்டு செல்லப்படணும். அப்போ குறைதின்ம நிலை யூரிக் ஆசிட் வந்து நீரில் கொஞ்சம் கரையாது, அதனால நீங்கள் அதை விட்டுருங்க. அப்போ யூரிக் ஆசிட்டை மார்க் பண்ண தேவையில்லை, நீங்கள் யூரியா அமோனியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோமோன்கள் மற்றும் பிற பொருள் எதிரிகள் எல்லாம் கொண்டு செல்லப்படுகிறது உடலினுள் கொண்டு செல்லப்படும் பதார்த்தங்கள் கேட்டால். அடுத்த டாபிக், விலங்கு ராஜ்யத்தில் சுற்றோட தொகுதி, விலங்கு ராஜ்யத்தில் குருதி சுற்றோட தொகுதி. அப்போ சுற்றோட தொகுதினா மூன்று அடிப்படையான கூறுகள், தசையிலான பம்பும் கருவி, இதயம், ஒன்றிணைக்கப்பட்ட கலன்கள், இதான் நாடி, வேற நாளம், குருதி, மைத்துளை குழாய்கள், இதெல்லாம். சுற்றோட திரவம், இது மூடிய சுற்றோடம் உள்ள அங்கிகளில் குருதி, திறந்த சுற்றோடம் உள்ள அங்கிகளில் குருதின்னு. பிரதானமாக அங்கே இதயத்தால் பிறப்பிக்கப்படும் அமுக்கத்தின் விளைவால் கலன்களின் ஊடாக சுற்றோட திரவம் பாய்கிறது. ஏன்னா அப்போ சுற்றோட தொகுதியானது உடல் கலங்களின் பாயிச்சூழலை தொழிற்பாட்டு ரீதியில் இணைக்கும். அப்போ உடல் முழுவதும் பாய் கொண்டு செல்லப்படுவதனால் விலங்கு ராஜ்யத்தில் சுற்றோட தொகுதியின் சிக்கல் தன்மையானது பல்வேறு மட்டங்களில் காணப்படுகிறது. அப்போ விலங்கு ராஜ்யத்தில் காணப்படுற பிரதான சுற்றோட தொகுதிகள் ரெண்டு கேட்டா, ஒன்று திறந்த சுற்றோட தொகுதி, இன்னொன்று மூடிய சுற்றோட தொகுதி, சரியா. அப்போ திறந்த சுற்றோட தொகுதி யார்ட, ஒரு பூச்சி ஒன்னுட. அப்போ இந்த படத்தை குறிச்சிக்கோங்க, ஹார்ட், இதயம், ஹீமோலிம்ஃபின் சைனஸ், சரௌண்டிங் ஓகன், அங்கங்களை சூழ உள்ள அங்கங்களை சூழ உள்ள குருதி நிணநீரை கொண்ட, குருதி நிணநீரை கொண்ட கொண்ட குடாக்கள். அப்போ போஸ்ன்றது இது வாயுருக்கள், சரியா. வாயுருக்கள்ன்றது இதயத்தில் காணப்படுகின்ற சிறிய துளைகள், இதனூடாக தான் இதயத்துக்கு மீள குருதி நிணநீர் வரும். அப்போ டிபியூல ஹார்ட், குழாயுருவான இதயம். அப்ப இங்க காணப்படுற இதயம் எங்க இருக்கு, முதுகுப்புறம் இருக்கு,
துப்புற இதயம். பாருங்க, அப்ப நிறைய இதயங்கள் இருக்கப்ப இங்க என்ன திறந்த சுற்றோடும் உள்ள அங்கிகள்ல, திறந்த சுற்றோடும் உள்ள அங்கிகள்ல ஒன்று அல்லது பல இதயங்கள் காணப்படலாம். அவன் முதுகுப்புற குருதி கலனிலிருந்து, முதுகுப்புற இதயத்திலிருந்து குருதி பம்பப்படுது, குருதி போகுது, எங்க போகும், குருதி கூடாக்கு போகும். குருதி கூடாலிருந்து மீண்டும் எங்க வரும், இதயத்துக்கு வரும். எதனூடாக வாயுருக்கள், இந்த வாயுருக்கள் வேல்வுகளை கொண்டிருக்கும். அப்ப திறந்த சுற்றோட தொகுதியின் பாய்பொருள் குருதி நன்னநீர் ஆகும். இழையங்கள் மற்றும் அங்கங்கள் குருதி நன்னநீர் நேரடியாக தோய்ந்த நிலையில் காணப்படும். சுற்றோட்ட பாய்பொருளுக்கும் இழையங்களை சூழ்ந்துள்ள சிற்றடைவெளி பாய்பொருளுக்கும் இடையில் தெளிவான வேறுபாடு இல்லை. ஏன்னா ரெண்டும் ஒன்றுதானே. இதயமானது குருதி நன்னநீரை சுற்றோட்ட கலன்களின் ஊடாக இழையங்களை சூழ்ந்துள்ள வெளிகளினுள், அப்படின்னா இது இழையங்களை சூழ்ந்துள்ள வெளிகளுக்கு தான் பேர், ஒன்றிணைக்கப்பட்ட கூடாக்கள் செலுத்தும். ரசாயன பரிமாற்றம், பதார்த்த பரிமாற்றம் நேரடியாக குருதி நன்னநீருக்கும் உடற்கலங்களுக்கும் இடையில் நடைபெறும். அப்ப இதயம் தளரும் போது குருதி நன்னநீரின் மீள்பாய்ச்சல், ஏன் இதயம் தளரும் போது குருதி நன்னநீர் மீள்பாய்ச்சல் நடக்கும், இதயம் தளருதுன்னா குருதி இதயத்துக்கு அமுக்கம் குறையுது, ஏன்னா ப்ரெஷர் குறையுது. அமுக்கம் குறையும் போது பிளட் போகும், குருதி நன்னநீர் போகும் இதயத்துக்கு. இதயம் தளரும் போது குருதி நன்னநீர் மீளப்பாய்ச்சல் இதயத்தில் காணப்படும் வேல்வுகளை உடைய துவாரங்களின் ஊடு, அந்த துவாரத்துக்கு தான் பேர் வாயுருக்கள் நடைபெறும். திறந்த சுற்றோட தொகுதியானது சில முள்ளந்தண்டு இல்லாத விலங்கு கணங்கள்ல, ஆத்திரப்போட மொலஸ்காக்களின் சில பிரிவுகளில் உட்படைஞ்சிருக்கு. ரைட், அடுத்தது பார்க்க வேண்டியது நாங்கள் மூடிய சுற்றோட தொகுதி. இதை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.